ஹலோ, வெல்கம் டு பிரபுயவான்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பம்ப்கின் எடுத்து பண்ணலாம்னு நான் யோசிக்கும் போதே சடனாக எனக்கு தோணுது இதை வந்து நான் வீடியோவாக போடணும்னு. இந்த பம்ப்கினோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னன்றத உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த பிக்சரையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது, வெஜிடேபிள். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கார்ப்ஸ், ஃபைபர், விட்டமின் ஏ, இது எல்லாமே நிறைய இருக்குது. ட்ரஸ்ட் மீ காய்ஸ், மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து இது நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 to 4 hours வந்து கண்டிப்பாக பசியே இருக்காது. எக்ஸ்பெஷலி டயட்டில் இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு உண்மையிலே வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹோல் டே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க ஃபீலே வந்து நிறையா இருக்கும். ஸோ நான் இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்மால் சைஸ் பம்ப்கினில் ஆஃப் தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்து இதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நானும் என் பையனும் ரெண்டு பேர் தான் இது வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்றனால நான் ஆஃப் தான் எடுத்தேன். நான் இது கூட வந்து நான் ஒரு 1 medium size ஆனியனும் 6 gloves ஆஃப் கார்லிக்கும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கார்லிக் வந்து இன்னும் நிறையா போடுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக கார்லிக்கோ ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நிறையா ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்வீட்டாக ஆகிடும். ஆல்ரெடி பம்ப்கினே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான இது தானே, ஸோ அதனால் வந்து ஆனியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு ஹெவி பாட்டம் பேன் வச்சு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நீங்கள் நார்மலாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் அண்ட் இந்த கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த ஆனியன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பித்தோடனே நான் சீசனிங்காக க்யூமினோ அண்ட் தென் வந்து பெப்பரும் எடுத்திருக்கேன். சீரகமும் பெப்பரும், உங்களுக்கு பெப்பர் வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைனலாக சூப் குடிக்கும் போது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினோடனே நான் இந்த பம்ப்கினையும் இதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/2 minute வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் வந்து தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1 minute வந்து நல்லா வந்து வதக்க விடுங்க. கைண்ட் அந்த பச்சை வாசனை போகிற அளவு வந்து வதங்கினதுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அது குக் ஆயிரும். ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 cup ஆஃப் பம்ப்கின்க்கு வந்து நான் ஒரு 1.5 cups ஆஃப் வாட்ரு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், சால்ட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த பம்ப்கினை குக் பண்ண விடுங்க. க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுங்கள். கொஞ்சமாக டர்மரிக் வேணுன்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இதுவுமே ஆப்ஷனல் தான். ஸோ இந்த பம்ப்கின் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக பம்ப்கின் சூப்பில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவாங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக நான் கோகோனட் மில்க் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த பம்ப்கின் குக் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ கொஞ்சம் கூல்டவுன் ஆனவுடனே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து பிளெண்டர் இல்லைனா வந்து ஹேண்ட் பிளெண்டர் இல்லைனா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வந்து பியூரியாக பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே வந்து கட்டி கட்டி அந்த பம்ப்கின் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக 1 tablespoon அளவு தான் இருக்கும் கோகோனட் மில்க்கு. ஸோ கோகோனட் மில்க் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டெலிஷியஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நல்லா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கோரியண்டர், நிறைய கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன், போட்டுட்டு ஜஸ்ட்டு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான பம்ப்கின் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், இது வந்து சூப் வந்து ஸ்டார்டர் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாவும் இருக்கும். இதுதான் என்னோடய சேனல். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் தி ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்படியே ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருங்க. ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ பிளெஸ்ட் டே. பை பை, டேக் கேர்.